Hi friends, good morning. Welcome to our channel. Maaran வந்து இன்னைக்கு தான் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்குது. நான் முன்னாடியே வந்து प्रिपरेशन வீடியோலயே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன். ஆனா வந்து ஸ்கூல்ல இருந்து திடீர்னு இன்னொரு இன்டிமேஷன் வந்து கொடுத்தாங்க. ஜூன் 14th தான் வந்து ஆபீஷியல் ஓபனிங். கவர்மெண்ட் ரூல் போட்டிருந்தாங்க இல்ல அதனால. பட் வந்து ப்ரீ ஸ்கூலர்ஸ்ங்கறனால ஒரு 2 டேஸ் செட்டில் ஆகணும்னு நினைச்சீங்கனா நீங்க அனுப்புறதுனா ஜூன் 12th அனுப்பலாம். இல்லனா 14th அனுப்பலாம் அப்படினாங்க. இவன் வந்து ஆல்ரெடி மைண்ட் வந்து प्रिபெயர் ஆயிட்டான். நாளைக்கு வந்து ஸ்கூல் இருக்கு ஐ மீன் மண்டே இன்னைக்கு வந்து ஸ்கூல் இருக்குங்கிற மாதிரி நேத்தே அவன் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிட்டான். அதனால ஏமாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கே தான் வந்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோம். காலைல நான் வந்து ஒரு 7:30 எந்திரிச்சிட்டேன், சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன். எந்திச்சு வந்து பார்த்தா பயங்கர மழை, இப்போ வந்து மழை விட்டுருச்சு. ஆனால் நல்ல காலையில் இருக்கா மழை நல்லா பெஞ்சு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு மாறனை போய் எழுப்பி விட்டு மாறனுக்கு ப்ரஷ் பண்ணி மாறன் வந்து குளிச்சாச்சு. இப்போ நாங்கள் யூனிஃபார்ம் போட்டுட்டு அப்பா கூட கோயில் போகிறோம். அப்படி தானே யூனிஃபார்ம் போடலாமா? இதுதான் வந்து அவனோட யூனிஃபார்ம், எல்லோ கலர் டிஷர்ட்டும் ப்ளூ கலர் ஷார்ட்ஸும். நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கோயிலுக்கு போகலையான்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆக்சுவலி வந்து 8th எனக்கு வந்து சரி 8th வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆனதுனால கோயிலுக்கு வந்து போகக்கூடாது. அதனால் நான் வந்து போகலை. மாறனும் அவங்க அப்பாவும் தான் போக போகிறாங்க. யூனிஃபார்ம் போடலாமா? நான் அவனுக்கு டயப்பர்ஸ் வந்து எதுவுமே போடல, நார்மல் பேண்டீஸ் தான் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் அவன் வந்து யூரின் ட்ரெயின் ஆகிட்டான். அவன்கிட்ட சொல்லி தான் வச்சுருக்கேன். வீட்டில் இருந்தால் என்கிட்ட இல்லை சுதன், வீட்டில் யாராக இருந்தால் சொல்லிடுவான். யார் இருந்தாலுமே இப்போ ஸ்கூல்லையும் சொல்லணும்னு அவனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி விட்டுருக்கேன். மாறன் சுச்சா வந்தால் யார்கிட்ட சொல்லுவேன் ஸ்கூலில்? குட் பாய். யூனிஃபார்ம் போட்டு விட்டா? புது ட்ரெஸ், பாப்பாக்கு பிடிச்ச கலர். இப்படி அம்மா போட்டுடி. மாறன் வந்து யூனிஃபார்ம் போட்டாச்சு. இதான் வந்து யூனிஃபார்ம். மாறன் அங்கே இருந்த அம்மா பேரு? வா, ஷூஸ் மட்டும் போடணும், பிளாக் ஷூஸும் பிளாக் சாக்ஸும். கோயிலுக்கு போயிட்டு வந்து அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை நான் இப்போ போடல. மாறனை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஆர்கனைஸ் பண்ணும். அவனுக்கு கொஞ்சம் வேண்டிய பசல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் மாற்றி உள்ளே வைக்க போகிறேன். ஏன்னா இன்னொரு 15-20 டேஸில் நான் அம்மா வீட்டுக்கும் போயிடுவேன். அதனால் ஓரளவு நீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அட் எ டைம் வந்து என்னால் நிறையவும் பண்ண முடியல. அப்புறம் இங்கே லஞ்சும் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். இதில் வந்து ரைஸ் வச்சுருக்கேன், இன்னைக்கு குக்கர்லேயும் டேரெக்டாக வச்சுட்டேன். அப்புறம் இதில் ரசம், அப்புறம் இதில் வந்து ப்ரான் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு தொக்கு மாதிரி வச்சுருக்கேன். மாறனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதை தவிர அடிஷ்னலாக அத்தை வந்து சாலையில் குழம்பு வச்சு தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து இருக்குது. இன்றைக்கி இது தான் வந்து லஞ்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து போகணும். ஸோ அதுக்கு தான் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சத்தை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃபோக்கஸ் ஆக மாட்டுக்கு. இந்த கூடை வந்து இது வந்து ஆக்சுவலி இப்போ தான் வந்து வாங்கணும். இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பசல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதே மாதிரி வந்து ஆல்ரெடி இன்னொரு கூடையும் அங்கே இருக்குது, க்ரீன் கலரில். அதில் ஆல்ரெடி கொஞ்சம் தேவையில்லாத டாய்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் மாற்றிட்டு இதில் வந்து மிச்ச பசல்ஸ் எல்லாம் வச்சிடலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பத்தலைன்னா இதை மாதிரி இன்னொன்று கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வீட்டுக்கும் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓரளவு ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த அட்டைப்பெட்டியில் தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தேன். பட் அது ஓப்பன் ஆகியே இருக்கிறது எனக்கு இப்போ கேரி பண்ணிட்டு போகிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதை மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நீட்டாக வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இதை நான் வந்து இங்கே ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கூடை இது வந்து இப்போ வாங்கியிருந்தோம். இது வந்து மாறன் டெலிவரி டைமில் வாங்கியிருந்தது. இதுவுமே லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தோம். நான் மாறனை வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்
அவன் வந்து எப்படி ஃபீல் பண்ணா அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி வந்து நாங்கள் விடுறப்ப அவன் அழ எதுவுமே இல்லை, அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஸ்கூல்லேருந்து ஆப் ஒன்று இருக்குது, ஸோ அதில் பிக்சர்ஸும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவன் ஜாலியாக தான் இருக்கிறான். நீ வந்த பிறகு தான் வந்து தெரியும் ஏதாவது சொல்கிறானா இல்லை அழுறானா, நாளைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறானா அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். மாறன், இன்னைக்கு ஸ்கூலில் என்னலாம் பண்ணேன்? சைக்கிள் விளையாடினியா? அப்புறம் சரி, வேற வேற என்ன பண்ண? ஃபோட்டோ எடுத்தீங்களா எல்லாரும்? வேற வேற என்னலாம் பண்ணீங்க? ப்ளே பண்ணியா? என்ன ப்ளே பண்ண? சரி, உன் ஃப்ரெண்டுக்கு நேம் என்னது? உன் ஃப்ரெண்டுக்கு நேம் கேட்டியா? உங்கள் மிஸ்ஸுக்கு நேம் என்னது? உன் மிஸ்ஸுக்கு நேம் என்னது சொல்லு. மிஸ்ஸுக்கு நேம் என்னது? மிஸ்ஸுக்கு நேம் ஃப்ரெண்டா? சரி, என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட? என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட? என்ன ஸ்நாக்ஸு? பனானா நல்லா இருந்துச்சா? சொல்லு, ஜாலியா இருந்துச்சா ஸ்கூல்ல? சரி, இதை மட்டும் சொல்லு, ஜாலியா இருந்துச்சா? சரி, ஓகே, ஹாப்பி. சரி, ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோமா? எடுத்துறட்டா? தள்ளி ஆக்டிவிட்டிஸ் எடுத்தாரு, வீட்டு ஆக்டிவிட்டிஸ் எடுத்தாரு.